சதயம் நட்சத்திரத்தின் பொது பலன், குணம், பொருளாதாரம், திருமணம், வேலை பற்றி அறிந்து கொள்வோம். வாய்மையே வெல்லும் என்னும் பாதையில் நடப்பவர். உண்மைக்காக உங்கள் வாழ்க்கையையே பணயம் வைப்பீர்கள். உங்களுக்கு என்று சில விதிகளை வைத்திருப்பீர்கள். அதனால் சிலருடன் கருத்து மோதல்கள் ஏற்படும். தன்னலமாக எந்த செயலையும் செய்ய மாட்டீர்கள். இலகிய மனம் கொண்ட நீங்கள் இறை பக்தி உள்ளவர். வீரமும் துணிச்சலும் உங்களிடம் நிறைந்திருக்கும். உறுதியான நோக்கம் கொண்ட நீங்கள் எதையாவது செய்து முடிக்க நினைத்தால் அதை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள். உங்களது பொறுப்புகளை நன்குணர்ந்த நீங்கள் அதனை நிறைவேற்றுவீர்கள். அதிக முன்கோபமும் பிடிவாதமும் இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம், மந்த புத்தி இருக்கும். மக்களை தன் வசம் ஈர்க்கும், ஏமாற்றி பேசும் ஆற்றல் இருக்கும். தாய் தந்தை மீது பாசம் கொண்டவர். கல்வியில் கெட்டிக்காரர். சுமாரான அழகோடு காட்சியளிப்பீர்கள். தன் குழந்தைகள் மீது பாசம் கொண்டிருப்பீர்கள். அரசியலையும் அரசியல் தந்திரங்களையும் கற்றிருப்பீர்கள். அதிக உடல் உழைப்பை விரும்பாமல் புத்தி கூர்மையால் காரியம் சாதிப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் தனியாக செயல்பட விரும்புவீர்கள். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை விரும்புவீர்கள். மெஷினை போல உழைப்பதில் நம்பிக்கை கொள்ளாமல் எதையும் அனுபவித்து செய்வதை விரும்புவீர்கள். இல்வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் இருக்கும். நினைத்ததை சாதிக்கும் மன வலிமை இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி இருக்கும். பழிக்கு பழி வாங்கும் குணமும் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல் அதனை துணிவுடன் வெற்றி கொள்வீர்கள். நம்பிக்கையும் சக்தியும் உங்களை வெற்றி பெற செய்யும். உங்களுக்கு அதிகம் கோபம் வராது. அப்படி வந்தால் உங்களை சமாளிப்பது கடினம். ஆனால் உடனேயே அதனை மறந்து விடுவீர்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். புத்திசாலியான நீங்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவீர்கள். உங்களிடம் யாராவது சிறிது நேரம் பேசினால் உங்களது விசிறியாக அவர் மாறிவிடுவார். எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர். பட்டம் பெறாத வைத்தியர் என்று கூட சொல்லலாம். நன்றி மறவாதவர். பிறந்த இடத்தை விட்டு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்பவர்களாகவே இருப்பீர்கள். தலைமையில் இருப்பவர்களுக்கு பிடித்த நபராக இருப்பீர்கள். இளமையில் பல கஷ்டங்களை அனுபவித்து படிப்படியாக வாழ்வில் உயர்வீர்கள். ஆடம்பரத்தை பெரும்பாலும் விரும்ப மாட்டீர்கள். உங்களது ஞாபக சக்தி அளவிட முடியாது. எப்போதோ படித்த வரிகளையும் நினைவில் வைத்திருப்பீர்கள். இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட உங்களது திறன் விரைவில் பளிச்சிடும். உங்களது நல்ல குணத்தால் பிரபலமாக இருப்பீர்கள். நல்ல புத்தியுள்ளவர். கூச்ச சுபாவம் கொண்டவர். நீங்கள் எங்கு வேலை செய்தாலும் எத்தனை நண்பர்களுடன் இருந்தாலும் தனித்துவம் நிறைந்தவராக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உடனடியாக கடைபிடிக்க விரும்புவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். குறைந்த உழைப்பில் அதிக எதிர்பார்ப்பு உடையவர். கட்டுப்பாடுகளை விரும்பாதவர். பாசத்திற்கு பணிபவர். அடிதடி சண்டைகளை விரும்பாதவர். மதிக்காத இடங்களுக்கு செல்ல விரும்பாதவர். நொறுக்கு தீனிகளை உண்பவர். வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். உயர் கல்வி பெறும் தகுதி உடையவர். சைக்காலஜி அல்லது டச் தெரப்பியில் நீங்கள் நிபுணராக விளங்கக்கூடும். ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்ட நீங்கள் அதில் நிபுணராகவும் விளங்கலாம். மருத்துவத்துறையிலும் புகழ்பெற வாய்ப்புள்ளது. உங்களுக்கு சாதகமான தொழில்கள் எலக்ட்ரீஷியன், கீமோதெரபிஸ்ட், விண்வெளி வீரர் அல்லது ஜோதிடர், பைலட், இராணுவ பயிற்சியாளர், தொலைக்காட்சி அல்லது ரேடியோ தொடர்பான பணிகள், நடிகர், மாடல், புகைப்பட நிபுணர், ஆசிரியர், அறிவியல் எழுத்தாளர், பார்மசிட்டிக்கல் வேலைகள், மருத்துவர் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர், ஆல்கஹால் அல்லது நச்சு தொடர்பான பணிகள், பிளாஸ்டிக் அல்லது பிளாஸ்டிக் உற்பத்தி, பெட்ரோலியம் தொடர்பான வேலைகள், யோகா பயிற்சியாளர், கண்டுபிடிப்பாளர் ஆகியவை. நேசிப்பவர்களால் சில சிக்கல்கள் தோன்றலாம். உங்களது தாராள குணத்தால் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரலாம். உடன் பிறந்தவர்களுடன் பிரிவினை ஏற்படலாம். உங்களது பெற்றோரின் பாசத்தை முழுமையாக அனுபவிப்பீர்கள். வாழ்க்கை துணையை நீங்கள் மிகவும் நேசிப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். அவரும் தாராள குணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கொள்கை கொண்டவராக இருப்பீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.